ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். கங்கை ஹெர்பல் கிச்சனில் இன்றைக்கி வந்து சிம்பிளான சமையல் தான். எல் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து என்னென்ன சமைக்கிறீங்க அப்படின்றத போடுங்க, ஏன்னா வந்து காய் நிறைய சேர்த்து சாப்பிடணும்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால இந்த பதிவை நான் உங்களுக்கு பண்ணுறேன். இது எப்போவுமே நம்ம இந்த மாதிரியான சாப்பாடை வந்து பழக்கத்தில் வச்சிங்கன்னா ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும். புழுங்கல் அரிசி சாதம் இல்லைனா மட்டை அரிசி சாதம், ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி இருக்கும். கத்திரிக்காய், கேரட் போட்டு சாம்பார், இது பாருங்கள். பீர்க்கங்காய் வதக்கல், கோவக்காய் பொரியல். இது வந்து காலையிலைக்கு வந்து டிஃபன் கொடுக்குறீங்க அப்படின்னா அபவ் 40க்கு மேலே இருக்கிறவங்க, டயபெட்டிக் இருக்கிறவங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு நிறைய காய் போட்டு சிறுதானியத்துலேயோ இல்லை கோதுமை ரவையிலையோ அப்படி பண்ணி பாருங்கள். இதுலேயும் காய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அவங்களுக்கு நிறைய நார்ச்சத்து கிடச்சிரும் அந்த காயில். அதனால் இது வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கும் அருமையான ஒரு உணவு. ஏன்னு கேட்டிங்கன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ரத்தத்தில் அந்த சுகரோட அளவை வந்து ஏற்றாது. இந்த மாதிரி காய்கறிகள், நாட்டு காய்கறிகள் நிறைய சாப்பிட்டோம்னா கிராஜுவலாக நம்ம ஆர்டினரியாக காய் சாப்பிடாம சாதம் நிறைய சாப்பிட்றதுல வந்து பிளட்டில் வந்து குளுக்கோஸ் அளவை டபால்னு ஏற்றி விடும். இந்த மாதிரி காய்கறி சாப்பிட்டிங்கன்னா அது டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதனால தான் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். இதை மாதிரி நீங்கள் உணவில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மாத்திரையோட அளவை கண்டிப்பாக குறைப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு பங்கு அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா உங்களுடைய மருத்துவர் இருப்பார் இல்லையா, அவங்களும் நீங்கள் கேளுங்க. சாப்பாடு தான் மெயின். நீங்கள் என்ன தான் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கும். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி. இதோட ஒரு நல்ல நீர்மோர் எடுத்துக்கோங்க, சூப்பரான காம்பினேஷன். அதாவது நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நம்மளோட நியூ சப்ஸ்கிரைபருக்கு அது தெரியாமல் இருக்கும். நெய்யுருக்கி நீர், அதாவது நெய்யை உரிக்கிடணும், மோரை நீர் ஆக்கிடணும். அப்படி சாப்பிட்றவங்களோட ஆயில் வந்து நல்லாயிருக்கும், நோயும் வராது, பிணி அணுகாது அப்படின்வாங்க. ஓகேங்க, தேங்க்யூ. இது பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரியான சிம்பிளான சமையலை பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.